இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ள ஆண்டவர். 2 சாமுவேல் 23:10 இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இதே சம்பவத்தை 1 நாளாகமம் 11 பரிசுத்தாவியானவர் பதிவு செய்திருக்கிறார். 12-14 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அது நிமித்தம் அந்த நாளிலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டார். தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளில் 2வது ஒரு பராக்கிரமசாலி எலியாசார். இவனுடைய செய்கை சற்று என்னை ஆச்சரியப்பட வைத்தது. இவன் எழும்பி தன் கை சலித்து பட்டயத்தோட ஒட்டி கொள்ளு மட்டும் அவன் யுத்தமணினான். எங்க? வயலின் நடுவில். வயலை சேதப்படுத்துவதற்காக பெலிஸ்தர் வராங்க. அந்த வயலை பாதுகாப்பதற்காக, அந்த வயலை பாதுகாப்பதற்கு, வார்க்கோதுமைகளை பாதுகாப்பதற்கு தேவன் நம்மை அற்புதமான ஒரு தோட்டத்தில் வைத்திருக்கிறார். சபையாகிய தோட்டத்தில் அற்புதமான செழிப்பான ஒரு சபையில் வைத்திருக்கிறார். அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இவன் என்ன செய்கிறான்? எழும்பி தன் கை சலித்து பட்டயத்தோட ஒட்டி கொள்ளு மட்டும். அவனுடைய கரம் பட்டயத்தோடு ஒட்டி கொண்டதான் யுத்தம் பண்ணுகிறான். நம்ம கையில் கர்த்தர் ஒரு பெரிய பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். வசனமாகிய பட்டயம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வாக்குத்தத்தம் வேணும்னா வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. எச்சரிப்பு வேண்டுமென்றால் எச்சரிப்பு நமக்கு உண்டு. உபதேசம் வேண்டுமென்றால் சொன்னால் உபதேசம் நமக்கு உண்டு. கடிந்து கொள்ளுதல் வேண்டுமென்று சொன்னால் கடிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டு. எக்காலத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டயம் வேதமாகிய அற்புதமாகிய வசனமாகிய ஒரு பட்டயம். இந்த வசனம் என்கிற பட்டயத்தை நாம் கையில் பிடிச்சுக்கிடுவோன்னா, நான் சொல்கிறேன், எலியாசார் அவன் பெலிஸ்தரை மேற்கொள்வதற்கு பட்டயத்தை கரங்களிலே பிடித்து வைத்திருந்தான். நாம் வசனங்களையும் இந்த பட்டயத்தை இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். இந்த பட்டயம் மாத்திரம் நம்முடைய கரங்களிலேயும் நம்முடைய இருதயத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும் என்று சொன்னால் எத்தனை பெலிஸ்தர்கள் நம்முடைய வயலை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை அது சேதப்படுத்துவதாய் வந்தாலும் கூட அவைகளை முறியடிக்கத்தக்கதாக வசனம் நம்ம கையில் உண்டு. நம்ம கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உண்டு. பயப்படவே பயப்படாதீங்க. வசனமாகிய பட்டயம். இந்த வசனமாகிய பட்டயத்தை எழும்பி யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. யுத்தத்தில் நீங்கள் பராக்கிரமசாலிகளாக நிறுத்தப்படுவீர்கள். நம்ம கையில் இருக்கிற ஒரு பெரிய ஆயுதமே இந்த வசனம். இந்த வசனம் ஒட்டிக்கணும் நம்முடைய இருதயத்தில். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தோடு ஒட்டி கொள்ளணும். இந்த வசனம் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்படணும். இந்த வசனம் நம்முடைய ஆமையின் ஸ்தோத்திரம் சிந்தனைகளில் பதியப்பட வேண்டும். இந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை உங்கள் கரங்களிலே, உங்கள் கழுத்துக்களிலே, இவைகளை ஆபரணங்களாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனமாகிய பட்டயம் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை காப்பாற்றும். எந்த சூழ்நிலையும் உங்களை உயிர்ப்பிக்கும். எந்த சூழ்நிலையும் உங்களை புதுப்பிக்கும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை பலப்படுத்தும். உங்கள் பலவீனங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பூஸ்ட் என்னன்னா அது கர்த்தருடைய அவன் பட்டயம், வசனமாகிய பட்டயம். அவன் பட்டயத்தை எடுத்து அது தன் கையோடு ஒட்டி கொள்ளு மட்டும் யுத்தம் பண்ணி தாவீதுக்காக அந்த வயலை காப்பாற்றி வார்க்கோதுமைகளை காப்பாற்றினது போல நாமும் வசனமாகிய பட்டயத்தை இருதயங்களில் கரங்களிலே ஏந்தி கொள்வோம். சபையாகிய அவன் வயலை காப்பாற்றுவோம். அவன் ஸ்தோத்திரம் சபையாகிய குடும்பங்களை காப்பாற்றுவோம். அவன் ஸ்தோத்திரம் தேவன் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆச்சரியமான ஆண்டவர். ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். அதை தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்றட்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அவருடைய கை சலித்து பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும்
பெலிஸ்தரை மடங்கடித்தான். அன்னாண்டில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்ற வார்த்தையின்படி எசப்பா எங்கள் வசனம் எங்கள் இருதயத்தில் ஒட்டிக்கிட்டோம், எங்கள் சிந்தனைகளை ஒட்டிக்கிட்டோம், எங்கள் வாழ்க்கையோடு அது ஒட்டி கொள்ளட்டும். அதன் மூலமாக அநேக சத்துருக்களை நாங்கள் மேற்கொண்டு பெரிய ரட்சிப்பை பெற்றவர்களாக நாங்கள் மாறத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் தேவனுடைய மகா பெரிய பிளானுக்கும் எங்களை நாங்கள் விசேஷமாக விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வயலை காப்பாற்றக்கூடிய பிள்ளைகளாக, சபை நடுவில் எழுப்பி யுத்தம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் அவளை அதிகாரப்படுத்தும், தைரியப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியவாய்களை நடத்துவார்.